வணக்கம் தண்டோரா வியூவர்ஸ். கொடநாடு கொலை விவகாரமாக நம்ம சாம்வெல் மேத்யூ அவர்களை மறுபடியும் வந்து விசாரிக்க போகிறோம், அவர் மேலே மறுபடியும் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன வந்து ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, தாராளமாக என் மேலே கேஸ் போடுங்க, எனக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, என்ன இருந்தாலும் இந்த கொலையில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு திரு தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்புது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வதந்திகள்லாம் பரவிட்டு இருந்தது. இவரோட பதிலை பார்க்கும்போது அது உண்மையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம இந்த செய்தியை வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த போலீஸ் விசாரணை அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டோட ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்ஸ் வராமல் நம்ம எதுவுமே கரெக்டாக சொல்லிட முடியாது இல்லையா. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த நியூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றது தான். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது தோணுச்சா, இந்த கொலை விவகாரத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம தண்டூரா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் செய்திகளாம் உடனே தெரிஞ்சுன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.